ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பூனம் சாரீ ட்ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப பிகினர் லெவல்லேருந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ முந்தானி லெஃப்ட் சைடில் வரணுமா, அண்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுமா, அப்புறம் நம்ம ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ரைட் சைடில் எண்ட் ஆகணுமா, லெஃப்ட் சைடில் எண்ட் ஆகணுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு சுத்தமாக சாரீ கட்டு தெரியாதுன்னா கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக கட்ட முடியும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு சாரி நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு முந்தானி எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இன்னொரு எண்டு எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியும். முந்தானி யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி அந்த டேசல்ஸ் வைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு முந்தானியை கண்டுபிடிச்சணும். ஸோ இதான் முந்தானின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து அப்படியே சாரியோட இன்னொரு எண்டுக்கு நம்ம போகிறோம். இப்போ சாரியோட இன்னொரு எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம சாரி கட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சில சாரியிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாரியிலலாம் இதுவும் அண்ட் இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பட்டு சாரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரிகை இருக்கும், அதை வச்சு ஈஸியாக நீங்கள் பேக் சைட் கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த மாதிரி பூனம் சாரீஸ்லாம் மோஸ்ட்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மடித்து தச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். மடித்து தச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி, இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் நீங்கள். இல்லைனா சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். லைக் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அண்ட் இந்த சைடு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரைட் சைடு இருக்கே, உங்களோட ரைட் சைடில் தான் எப்போவுமே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படி போகும்போது சாரி சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு சென்டர் பிளீட் வைக்க பத்தாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கவங்க ரொம்ப கார்னர் போகாமல் கொஞ்சம் சென்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ளீட்ஸ் அதிகமாக வரும். இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்எஸ் ஓர் எஸ் மீடியம் லார்ஜ் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கார்னரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ண வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களோட சைஸ் பொறுத்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ரைட் சைடில் இன்சர்ட் பண்ண போகிறேன் கார்னரில். இன்சர்ட் பண்ண முன்னாடி, ஸோ நான் இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் நாட் போட போகிறேன். நாட் ஏன் போகிறோன்னா அப்போ வந்து சாரி டைட்டாக நிற்கும் நம்மளுக்கு, அதனால் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹைட் கரெக்டாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு சாரி டக் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப இப்படி பொருளை விடாமல் கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம இந்த லென்த்தில் வச்சு இன்சர்ட் பண்ண போகிறோம். இங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் அப்படியே டர்ன் பண்ணுறேன். டர்ன் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் இன்சர்ட் பண்ண போகிறோம். பின்னாடியும் அதே மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்து திருப்பி இங்கேயே முடிச்சிட்டோம். இங்கே வரைக்கும் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். முந்தானியை வந்து சும்மா இப்படி எடுத்து இப்படி எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது, இது வந்து இங்கே பெரட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இது எப்படி எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து மேலே வருது கீழே வருது இந்த மாதிரி பெரட்டிக்குதுன்னு. ஸோ அதை அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரட்டாமல் இருக்கணும்னா கரெக்டாக இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி முந்தானிக்கு போயிடுங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரஃபாக வச்சுக்கோங்க. சும்மா நான் இப்போ ப்ளீட் பண்ணுறேன் இல்லையா, ரஃபாக ப்ளீட் பண்ணிட்டு இந்த கடைசி ப்ளீட் வைக்கிறோம் இல்லையா அது ரைட் சைடில் வரணும். இது என்னோடய ரைட் சைடு ஹேண்டு. ஸோ கடைசி ப்ளீட்டு ரைட் சைடில் எண்ட் ஆகுது. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நீங்கள் ஃபைனலி சாரீ கட்டி முடிச்சோடனே இப்படி தானே நம்ம சாரீ போடுவோம். போடும்போது கடைசி ப்ளீட்டு ரைட் சைடில் இருந்தால் தான் நீங்கள் இப்படி இழுக்க முடியும். மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இங்கே பார்டர் வரும், அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ பார்டர் வர பார்ட் எப்போவுமே ரைட் சைடில் எண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ளீட்டை இந்த மாதிரி இழுக்க முடியும். ஓகேவா, ரஃபாக ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்க ப்ளீட்டை அப்படியே என்னோடய ரைட் சைடுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, இப்படியே. அப்போ உங்களுக்கு திருப்பி இதே மாதிரி வந்துடும். நீங்கள் சும்மா கசக்கிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது ப்ளீட்ஸு. இப்போ வந்து நம்ம ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கும் எடுத்துகிட்ருக்கேன், செல்ஃப் ட்ரேப்பிங்கும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ப்ரொஃபஷ்னலுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து சப்போஸ் கிளைண்ட் வந்து உங்களுக்கு நேரில் வரல, கொரியர் சென்ட் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு, இல்லை இந்த பாடி டைப்புக்கு எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஏ டு செட் கவர் பண்ணேன் வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு இருக்கும் கிளாஸில். அண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு கிளாஸஸுமே இருக்குது. அண்ட் டேட்டு டைமிங் எல்லாமே வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் இந்த டைம் இந்த டேட்னு சொல்லிட்டிங்கன்னா என்னோடய அவைலபிலிட்டி பார்த்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் முடிஞ்சால் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு ரீச் அவுட் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் கவர் ஆகும், எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்லையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸ் பற்றி டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். நான் ப்ரீ ப்ளீடிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 500+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஒர்க் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே போட்டிருப்பேன், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து நான் கஸ்டமைஸ்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து 10 ப்ளீட்ஸ் வேணும், எனக்கு பல்லு இந்த ஹைட் தான் வேணும், இந்த மாதிரி நீங்கள் என்ன கஸ்டமைசேஷன் பண்ணாலும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி நான் வீடியோவும் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எந்த பின் ரிமூவ் பண்ணணும், எப்படி ட்ரேப் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்டு வீடியோவும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 2-3-5 மினிட்ஸில் ஈஸியாக நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சர்வீஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பல்லு வைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி முந்தானியில் ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குல்லையா, அது எவ்வளோ சைஸ் வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே இதை கொண்டு போகும்போது செகண்ட் ப்ளீட்லேயே இதை 3/4 சைஸாக நம்ம ஆக்க போகிறோம். நீங்கள் ப்ளீட் ஃபுல்லாக வச்சு முடித்ததுக்கப்புறம் இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி வெளியே வராது, அதுக்காக தான் நம்ம குட்டி குட்டியாக வைக்கிறோம். அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸும் இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் எப்போவுமே ஃபஸ்ட் ப்ளீட்டை விட மற்ற ப்ளீட் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ வேணும்னு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, எடுத்துகிட்டு போகும்போதே அதை நம்ம இந்த மாதிரி 1/2 த சைஸ் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இவ்வளோதான் இங்கே வந்து கேப் இருக்கணும், இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம வைக்கிற எல்லா ப்ளீட்டும் நம்மளோட செகண்ட் ப்ளீட் இருக்குல்லையா அந்த சைஸ்லேயே தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் பெருசாக இருக்கணும், மீதி எல்லா ப்ளீட்டும் சின்னதாக இருக்கணும். ஸோ மீது எல்லா ப்ளீட்டும் நான் இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கடைசி ப்ளீட் ரைட் சைடில் முடியணும். ஒருவேளை உங்களுக்கு ரைட் சைடில் எண்ட் ஆகலைன்னா நீங்கள் ஒரு 2-3 ப்ளீட் வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரைட் சைட்லேயே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம இது பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பின் பண்ணிடுங்க, ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது கலைஞ்சிச்சின்னா திருப்பி நம்ம பண்ணுறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு பின் பண்ணிடுங்க. ஸோ நான் பின்னாடி இருந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய வீடியோவில் நிறைய மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு வந்து பல்லு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். பட் இன்றைக்கி நான் ஒரே ஒரு மெத்தட் தான் பண்ண போகிறேன். இதுதான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம பின்னாடி எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் நம்ம இதை பண்ண போகிறோம். நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பேன், இப்போயும் நான் தான் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் பிடிச்சிட்டு ஒரு ஒரு ப்ளீட்டாக நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். லாஸ்ட்லேருந்து நான் வரேன். ஸோ ஃபஸ்ட் லாஸ்ட் ப்ளீட் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் இந்த மாதிரி எல்லா ப்ளீட்டும் ஒன்று ஒன்றா எடுங்க, பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுங்க. ஆல்ரெடி நம்ம பூனம் சாரிக்கு நீங்கள் இங்கே ப்ளீட் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதுவே ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன கேப்பாக எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்து. ஸோ கரெக்டாக நம்ம இது வரைக்கும் ப்ளீட் பண்ணிட்டோம், எனக்கு லென்த் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு பின் பண்ண போகிறேன். உங்களுக்கு இப்போ வந்து லென்த் எவ்வளோ இருக்கணுன்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்மால், மீடியம், லார்ஜ் இந்த ரேஞ்சில் வரீங்க அப்படின்னா நல்லாவே ஹைட்டாக கீழே விடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லென்த் விடுறீங்களோ அவ்வளோ நல்லா ஹைட்டாக தெரிவிங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி விடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக விழுங்க லென்த்து, ஏன்னா நான் சாரீ வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிடும் நம்மளுக்கு சென்டர் ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் இங்கே கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணிவிட்டு, அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரொம்ப எண்டில் இல்லாமல் கொஞ்சம் சென்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க, அதாவது ஒரு 5.8-6 ஃபீட் அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ ஹைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சாரீ பத்தாமையும் போயிடும். ஸோ நான் இப்போ இங்கே பின் பண்ண போகிறேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா சென்டரில் பின் பண்ணுவேன், ரொம்ப பின்னாடியும் இல்லாமல் இல்லை சாரீக்கு ரொம்ப முன்னாடியும் பண்ண மாட்டேன். ஸோ கரெக்டாக சென்டரில் ஷோல்டரில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து எப்பவுமே பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாரியை ரொம்ப இப்படி ப்ளவுஸ்க்கு ஒட்டி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பார்டர் இப்படி என்னவோ ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே கொஞ்சம் ப்ளவுஸில் லைட்டாக துணி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி பின் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஸ்லாண்டிங்காக வரும், ரொம்ப வந்து நம்மளுக்கு இவ்வளோ வராது. பின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பார்டர் இருக்குல்ல இதை நல்லா டைட்டாக பின்னாடி கொண்டு போக போகிறோம். லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வரேன். டைட்டாக ஃபஸ்ட்டு இந்த பார்டரை எடுத்துகிட்டு வந்து பின் பண்ண போகிறோம். எங்கே பின் பண்ணுன்னா நம்மளோட பெல்லி பட்டனுக்கு கீழே ரைட் சைடில் பின் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஒரு பின் பண்ண போகிறோம். பின் பண்ணும்போது எப்போவுமே நம்மளை இன்ஸ்கட்டோட சேர்த்து பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா டைட்டாக வந்து இங்கே ஒரு பின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அங்கேருந்து
நம்மளுக்கு நிறைய கிளாத் இருக்கும். இப்போ கடைசியாக இங்கே பின் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய கிளாத் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட் வைக்க போகிறோம். ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட்டை நான் இப்படி வச்சு பார்க்குறேன். வச்சு பார்க்கும்போது இது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக விழுகணும். என்னோடய பெல்லி பட்டன் இருக்கு, அது வந்து கவர் ஆகணும், கவர் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக விழுகணும். நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒட்டி இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்ட்ரெயிட்டாகவே வராது, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக போகும், உங்களுக்கு பெருசாக நல்லாவே இருக்காது அது ஃபஸ்ட்டு ப்ளீட் பார்க்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு ஃபஸ்ட் ப்ளீட் நம்ம எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வருது. இப்போ நம்ம அப்படியே மற்ற ப்ளீட்ஸ்லாம் எடுக்க போகிறோம். எல்லா ப்ளீட்டும் நம்ம இப்போ ஒரே சைஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்படி இது வரைக்கும் ப்ளீட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் தான் இங்கே துணி இருக்குது. ரொம்ப ஒட்டி நம்ம இப்படி எடுத்துடக்கூடாது, அப்போ நம்மனால இன்சர்ட்டே பண்ண முடியாது, இங்கே பின் இருக்கனால டைட் ஆகிடும். ஸோ நம்ம ரொம்ப ஒட்டி பண்ணாமல் கொஞ்சம் கிளாத் விட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா அரேஞ்ச் பண்ணி பின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் என்னோடய லெஃப்ட் சைட் ஹேண்டில் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட் ஹேண்டில் ஒன்று ஒன்றா தள்ளி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ளீட் தள்ளிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளீட்டும் ரைட் சைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இப்படி தள்ளுறேன். இப்போ த்ரீ ப்ளீட்ஸ் நான் வந்து ரைட் சைட் ஹேண்டில் எடுத்துட்டேன், தள்ளி வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணும்போது கீழே உங்களுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும், அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இது மொத்தமாக சேர்த்து ஃப்ரண்ட்டில் ஒரு பின் பண்ணிடுங்க. ஸோ வந்து நம்ம பின் பண்ணியாச்சு, ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொன்று என்ன விஷயம்னா நம்ம வந்து இது ப்ளீட் வந்து லெஃப்ட் சைடில் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் பிகினர் ஆகிற மாதிரி இப்படி இன்சர்ட் பண்ணிடுவீங்க, அப்போனா ரைட் சைடில் வந்துடும், அது வந்து தப்பு. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளோட முந்தானி லெஃப்ட் சைடில் இருக்கும், அதே மாதிரி ப்ளீட்ஸும் லெஃப்ட் சைடில் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், ரைட் சைடில் எப்படி வைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன். ஷேக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி தனித்தனியாக இதை வச்சோம் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுற இடத்துலையும் நான் இதை தனித்தனியாகவே கேப் விட்டு பிடிக்கிறேன். ஏன்னா நீங்கள் பின் பண்ணும்போது கேப் விட்டு பின் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணும்போது இப்படி மொத்தமாக எடுத்து சொருகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி கேப் விட்டு பிடிச்சிக்கிறேன். ஹைட் உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ வேணும்னு நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு சுற்றணும் இல்லையா, அது வந்து பாதம் தொடணும்னு சொன்னேன். இப்போ இந்த ரவுண்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளோட ஃபிங்கர்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்மளோட ஃபிங்கர்ஸ் தான் தெரியணும், ரொம்ப தூக்கவும் கூடாது, ரொம்ப புரளும் கூடாது. ஸோ இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டைட்டாக இழுத்து பின் பண்ணியிருப்பேன், பட் ப்ளீட்ஸ் எதுவும் நானாக வச்சுருக்க மாட்டேன். அது ஏன்னா நம்ம இப்போ வந்து அதை நம்ம சுருட்டி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னா இப்போ இங்கே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கா கிளாத்து, அதை கொஞ்சம் வெளியே எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு உங்களோட ரைட் சைட் ஹேண்டை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு லூஸாக இப்படி இருக்கும். இதை லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ரைட் சைட் ஹேண்டை இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை நான் உள் வழியாக நான் வந்து இழுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கை உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே இப்படி நான் இழுக்கிறேன். இப்போ இது நான் இழுக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் இது நல்லா டைட் ஆகுதுன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்படி இழுத்துட்டு நல்லா இப்படி சுருட்டி இங்கேயே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஏரியாவை நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டே போகிறோம். பின்னாடி வரைக்கும் பண்ணிட்டா இப்போ இது கவர் ஆகிடும், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம இழுத்தனால நல்லா டைட்டாக உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்துடும். ஸோ பூனம் சாரிக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பின் பண்ணுறத விட இந்த மாதிரி மொத்தமாக டைட்டாக இழுத்திங்கனாலே உங்களுக்கு அழகாக ஷேப்பாக வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நான் ப்ளவுஸ் மாற்றினதுக்கப்புறம் டைட்டாக ஒரு பின் பண்ணிட்டேன். நீங்களுமே வந்து சாரீ ஃபுல்லாக கட்டி முடிச்சப்பறம் இன்னொரு வாட்டி பின் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே வந்து லுக் சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து சைடில் தெரியுது அதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு என்னென்னா நீங்கள் வெறும் இந்த ப்ளீட்டை மட்டும் எடுத்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாம் கலைஞ்சிரும், பார்க்க நீட்டாக இருக்காது. அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா எல்லா ப்ளீட்ஸுமே வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தள்ளி தள்ளி, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தள்ளி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட் ப்ளீட்டு, இது செகண்ட் ப்ளீட்டு. செகண்ட் ப்ளீட்டை இன்சைட்லேருந்து கொஞ்சம் இழுக்க போகிறேன். இழுத்துட்டு இங்கே வச்சு இன்ஸ்கட்டோட ஒரு பின் பண்ணிட்டு இதை போட்டுட்டோன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும், அப்போ உங்களுக்கு சைடில் எல்லாமே தெரியாது. ஓகே. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இதை பார்த்து சாரி கட்ட ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாரி கட்டின ஃபோட்டோவோடு வந்து எனக்கு இன்ஸ்டாவில் டேக் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லை எப்படி இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டா ஹேண்டிலோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் நேமும் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்.